Good morning, all of you. Today, our motivation session is distance does not make any difference. நிறைய பேர் நினைக்கிறவங்க இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே நான் அவரை மீட் பண்ண முடியல, அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் நான் கெட் பண்ண முடியல, நான் அதை என்ன பண்ணுறது, எப்படி நான் கெட் பண்ணணும், ஸோ இதனால் இந்த வேலை நடக்கலை, இப்படின்னு சில பதட்டங்கள், சில நமக்கு புரிஞ்ச அளவுக்கான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய குருநாதர் ஒரு ஸ்பீச்சில் எனக்கு சொன்ன விஷயம் எங்களுக்கு அது இதயத்தில் இன்றைக்குமே நாங்கள் ஞாபகம் வச்சுருப்போம். டிஸ்டன்ஸ் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சிந்திக்கிற கோணத்தில் சரியாக புரிஞ்சுட்டு அதை செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த செயல் வந்து நடைபெறும். அதனால் நான் அடிக்கடி குழந்தைங்கள்கிட்ட, என்னுடைய கிளாஸ் ரூம்ஸில் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி, சிடி ஆர்ஏ ஹெச்டபிள்யூ. ஓகே, எ ஸ்மால் கரெக்ஷன், சிடி ஆர்யூ ஹெச்ஏ, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த விஷயத்தின பற்றின எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட் திங்கிங். ரைட், அண்ட் தென் இதுதான் நம்ம வந்து இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம சொல்கிறோம் கரெக்ட் திங்கிங். ஓகே, அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எஸ் சார், ஹெச் ஃபார் வாட் சார், திஸ் இஸ் ஹானஸ்ட் அப்ரோச். ரைட், இதை நான் தமிழில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தமிழாக்கத்திலே சொல்கிறேன், நீங்கள் அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்த முடியுமா அப்படின்னு we will do meditate, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா, கரெக்ட் திங்கிங் அப்படின்னா இதில் தமிழாக்கம் நற்சிந்தனை, நற்சிந்தனை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வருது. நல்ல சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்மையான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிரச்சனையே என்ன அப்படின்னா, சரியாக புரிந்து கொள்ளாததுனால். அப்போ எப்போ பிரச்சனை சால்வ் ஆகும்னா, சரியாக புரிஞ்சுக்கிட்டா, அதுதான் நம்ம இங்கிலீஷில் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், சரியாக புரிந்து கொள்ளுதல், சரியாக புரிந்து கொள்ளுதல். மிஸ்டேக் இருக்கலாம். ஓகே, எஸ் ஸோ நற்சிந்தனை, சரியாக புரிந்து கொள்ளுதல். அப்புறம் ஹானஸ்ட் அப்ரோச். ஹானஸ்ட் அப்ரோச்சின் தமிழ் நேர்மையான அணுகுமுறை. நேர்மையான அணுகுமுறை. ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சரியான தருணத்திற்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம் கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் தென் ஹானஸ்ட் அப்ரோச். இதை நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். இதனுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா, நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி
இந்த வாய்ப்பு கொடுத்த நல் நல் வாழ் வாய்ப்பு கொடுத்த இந்த நல்ல அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே சில்ட்ரன், வி வில் அனௌன்ஸ் இட் வெரி ஷார்ட்லி. வில் கோஸ் டு எக்ஸாம், தட் இஸ் அன் ஆன்லைன் எக்ஸாம், இஸ் அன் ஆஃபேலி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். இன் திஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஹவு டு ப்ரிப்பேர் த எக்ஸாமினேஷன், த சிலபஸ் அபவுட் ஆல் டெல் யூ. இன் திஸ் பிளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், how to prepare offer examination. We are allotted two volumes, volume 1 and volume 2, but coming examination portion, two chapters for volume 1. The chapter number is chapter 1, an introduction to number system, an introduction to computer and number system, right? Here the volume 2, we should cover the six chapters in C++. In this C++ chapters 9, 10, 13, 14, 15, 16, right? Okay, this is plus 1. And then we'll go to plus 2. Here total chapter is 14, is a one big book, right? In this big book, we should cover this examination 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Okay, yes. So totally 8 chapters we should cover. Okay, this is a syllabus allotted, but how to prepare, sir? My dear children, every video you should go through. First, once all the videos are there in YouTube, right, in the playlist, plus one computer science, and then plus two if you want, plus two computer science. Okay, yes. And then once you read all the areas, and then you have to go to summary points. Okay, and then book back part A, part B, part C, and then part D. This time, if you go through this area only, okay, the toughest part, we will see the next model of the examination, okay. But this time, you will go through all the chapters, allotted these chapters, no, these are all the chapters. First, summary points, choose the correct answer, and then this choose the correct answer, part A, right, and then part B, answer the following, this is a 2 mark. And then answer the following, part C is a 3 mark, and then part D is a 5 mark. Okay, but we know the pattern of the examination, 15 1 marks, right? 15 into 1, 15, and then this is part A, right? And then part B is a 6 questions, here 6 into 2 equal to 12, okay, there is no choice. Okay, only standard questions will come. Okay, here part C is also 6 into 3 equal to 18 marks. Okay, there is no choice. Only 6 questions are there. You have to prepare and write the exam 6 questions. Okay, and then part D. In this part D also, what? Only 5 questions. 5 into 5 is a 25. I think so. Here you have to prepare well for this examination. Okay, here 15 questions for 1 mark. Okay, here 12 is 30. Okay, totally we should cover the 70 marks, right? 25, 30, 40. Here 30, totally 70 marks. This is theory. Practical is different. That is 30 mark is different. Okay, this is a pattern for this time examination. There is no choice. Part A 15 1 mark, part B 6 2 mark, part C 6 3 mark, and then part D only 5 questions, 5 into 5, 25. Okay, if you miss any questions, answer you not write properly, if you lost the mark, okay, so your theory mark will be reduced. Sir, I believe, sir, I am strongly attend all the questions, so please attend all the questions, answers properly, if you get good marks or full mark also. Okay, thank you for your kind cooperation. Thank you.